ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி கூட நம்ம ஹெவன் டிவி நடத்துகிற இளம் சிறகள் எபிசோடில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ கூட நம்ம வர்ஷிப் டைமில் இருக்கோம். இப்போ நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் கூட அவர் நம்ம அனுதினம் கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்திட்டுருக்கிறார். அந்த தேவனை பார்த்து இன்றைக்கி நம்ம ஆராதிக்க போகிறோம். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் இல்லைனா நம்ம அந்த இடத்துல இல்லை. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கிட்டுருக்கு. அந்த தயவு இருந்தால் மாத்திரம்தான் நம்ம இந்த இடத்துல நிற்க முடியும். இப்போ கூட என் கூட சேர்ந்து நம்ம தேவனை அவரோட பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நானும் உண்மை நேசிக்கிறேன் அப்பா, என் வாழ்க்கையில் என் உயிரை காட்டிலும் உண்மை நேசிக்கிறேன். இந்த வாலிப பிராயத்தில் நான் ஏதோ ஒரு மனுஷனை நேசிக்கிறதுக்கு பதிலாக நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லலாமா? என் கூட சேர்ந்து இந்த பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு தெரிந்த பாடல், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடம் கிருபையால் நடத்திடுமே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து இந்த பாடலை நம்ம பாடலாம். நேசத்தின் தேவனே,
மகனாய் பலியாக்கினீ நான்
சீப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தேன், நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்ப்பேன். நான் உம்மை பாராட்டுங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கு கூட நீங்கள் இருங்க. உங்கள் வாழ்க்கையில் உண்மை மாத்திரம் தேடுறது நீங்கள் கிருபை கொடுங்க. உண்மை அதிகமாக நேசிக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இம்மட்டும் நீர் எங்களுக்கு ஆராதிக்க தயவு பாருனதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். தொடர்ந்துள்ள ஒவ்வொரு வேளையிலும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும். உங்களுடைய தயவை பாராட்டுங்க. மீட்பர் பாதம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட்லேயும் நம்ம ஆவின் கண்ணிகளில் ஒன்றான தயவை பற்றி தான் பார்க்க போகிறோம். தயவை பற்றி பார்க்குறதுக்கு இந்த பலூன் தான் நீங்களும் நானும். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ளே யார் வந்துடுவா? ஆவியானவர் வந்துடுவார். அது மாதிரி தான் இந்த பலூனுக்கு உள்ளே இருக்கிற காற்றும். அப்படி ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இங்கே இருக்கல பெப்பர், அதாவது இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க, இந்த மனுஷங்களை எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற தயவுனால் அட்ராக்ட் பண்ணி நம்மளை ஒரு ரோல் மாடலாக வச்சு ஆவியானவரை கூட தேவனை பற்றும் அன்பில் ஒன்று சேருவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பைபிள் கூட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்குறோம். நல்ல சமாரியன், நல்ல சமாரியனும் இது மாதிரி தான். உள்ள அவர் ஒரு சமாரியனாக இருந்தாலும் அவருக்குள்ள அது ஒரு நல்ல தயையான ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அதனால தான் குற்றுராய் கடந்த அந்த டிச்சில் இருந்த மனுஷனை கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் மனசு தளராமல் எங்கேயோ போயிட்டு இருந்தவர் அந்த குற்றுராய் கடந்தவனுக்கு காயங்களை ஆற்றி அவனை ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்குறாரு. சத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் திரும்ப அவன் இனி நல்லாகிறதுக்கு ரெண்டு பணத்தையும் கொடுத்துட்டு போகிறாரு. அங்கே வந்த ஆசாரியனும் அப்படி பண்ணல, அங்கே வந்த லேவி அப்படி பண்ணல. ஏன்னா அவங்கக்குள்ள ஆவியானவரோ ஆண்டவரோ இல்லை. ஆனால் இந்த சமாரியனுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்தனால தான் அவன்கிட்ட இருந்த தயம் மூலமாக அன்னைக்கு எரியோக்கு புறப்பட்ட குற்றராய் கடந்தவனுக்கு திரும்பவும் ஒரு உயிர் கிடச்சிது. அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே போய் யார்கிட்ட தயை காட்டுறதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கேட்டால் ஷேர் பண்ணுங்கள், கைண்ட்னஸோடு இருங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் மூலமாக அவங்க தேவனை அறிஞ்சு கொள்ளலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மூலமாக அவங்க தேவனை அறிஞ்சு கொள்ளலாம். நீங்களும் தேவனுடைய ராஜ்ய ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறது மாதிரி இருக்கும். ஆமீன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட்.
உங்க எல்லாரையும் இளஞ்சிறுகள் நிகழ்ச்சி மூலமா சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு எதை குறித்து பார்க்க போறோம் அப்படினா, ஆவிக்குரிய கனிகளை ஒன்றான தயவு. தயவு அப்படினா என்னது? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நாம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் தயவு அல்லது கருணை அப்படினு நம்ம சொல்றோம். இதல வேதாகமத்துல எப்படி குறிப்பிடுறாங்க அப்படினா, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படினு குறிப்பிடுறாங்க. நம்ம ஒருத்தங்க மேல காமிக்கக்கூடிய ஒரு தயவு, ஒரு இரக்கம், அதுதான் நமக்கு வந்து என்ன திரும்ப கிடைக்கிறதுக்கு கிருப பண்ணுது. நம்ம ஒருத்தங்களுக்கு இரக்கம் காமிக்கும்போது கடவுள் நம்ம மேல இரக்கம் உள்ளவரா இருக்கறாங்க. அதே இது இப்போ ஒருத்தவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்கிறது கூட ஒரு விதமான இரக்கம்தான். அதை பைபிளில் எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு பொருளின் மூலமாக தான் ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லாமல் நம்மளுடைய ஒரு வார்த்தைகள் கூட அவங்களுக்கு ஒரு இரக்கத்தை தான் காண்பிக்குது. இதை நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியின் மூலமாக பாப்போமா? ஒரு வயதான தாத்தா சாலையோரத்துல நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா குருவி விக்கிற ஒரு வியாபாரி குருவி வித்துட்டு வராங்க. அப்போ அந்த குருவி வியாபாரி அந்த தாத்தா கிட்ட வந்து, தாத்தா ஒரு குருவி வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு ரொம்ப பணிவா கேக்குறாரு. அப்போ அந்த வயசான தாத்தா அந்த குருவிக்காரன் சொல்கிற எந்த விஷயத்தையுமே கவனிக்கவே இல்லை. அவர் ஒரு பாட்டுக்கு பாட்டு பாடிட்டே இருக்கிறாரு. அப்போது அந்த வியாபாரி விட்ட பாடில்ல திரும்பவும் அந்த தாத்தா கிட்டே போய், தாத்தா ஒரு குருவியாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. அப்போது அந்த தாத்தா அந்த குருவியை உற்று கவனிக்கிறாரு. அவங்க அந்த குருவியை மட்டும்தான் அந்த தாத்தா கவனிக்கிறாங்க. அந்த குருவி எப்படி இருக்குது அப்படின்னா, பாவம் மரியாதை பட்டுப்பட்டான அந்த குருவிகள் அந்த கூண்டுக்குள்ளே சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. அது வெளியே பறக்க முடியாமல் அந்த கூண்டுக்குள்ளேயே அங்கும் இங்கும் போய் கொண்டு இருக்கிறத அந்த தாத்தா பார்த்து ரொம்ப மனக்கவலைப்படுறாங்க. அந்த குருவிகளை பார்த்து இந்த தாத்தா கண்ணீர் சிந்துறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த குருவிகள் வெளியே பறந்து திரியணும், ஆனால் அந்த குருவிகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் அது கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ அந்த தாத்தா அந்த குருவி வியாபாரிக்கிட்ட போய், இங்கே மொத்தம் எத்தனை குருவிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த வியாபாரி சொல்கிறாங்க, தாத்தா இதில் 100க்கு மேலான குருவிகள் இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஒரு 5 குருவி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாங்க, இல்லை இருக்கிற குருவி மொத்தத்தையும் நானே எடுத்துக்கிட்டேன், எவ்வளோ காசு ஆகும் மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வியாபாரிக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஒரு குருவி வாங்குறதுக்கு இவ்வளோ நேரம் தயக்கம் காட்டினார், இப்போ என்னடானா எல்லா குருவியும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்ட்டு இந்த வியாபாரிக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் மட்டும் இல்லை, அதோடு அவர் திட்ட வேற செய்கிறாரு. இவருக்கு என்ன அறிவு இல்லையா, எல்லா குருவியும் வாங்கி இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி திட்டவும் செய்கிறாரு. இந்த தாத்தா அந்த வியாபாரிக்கிட்ட இருந்து அவ்வளோ குருவியும் வாங்கி அந்த வியாபாரி முன்னமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கூண்டு திறந்து அந்த குருவியை பறக்க விடுறாரு. அதில் அது மூலியமாக கிடைக்கிற சந்தோஷத்தில் அந்த தாத்தாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன் அப்படின்னா, சிறைப்பட்டு போன அந்த குருவிகளை இவர் விடுவிச்சிருக்கிறாரு. அந்த சந்தோஷத்தில் அவருக்கு கையில் இருந்த காசு போனதை பற்றி எந்த கவலையுமே இல்லை. அந்த குருவிகள் மேலே அவர் காண்பித்த ஒரு இரக்கம் அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தந்துச்சு. இதே மாதிரி தான் நம்மளும் எத்தனையோ ஒரு சிச்சுவேஷனில் மாட்டியிருப்போம், எவ்வளவோ பலவிதமான கஷ்டங்கள் நம்மளுக்கு வந்திருக்கலாம், நம்ம கடவுளை திட்ட வேற செஞ்சுருக்கலாம், என்ன ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் இப்படி ஒரு சிறைப்பட்டு போன ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கேன், நீங்கள் என் மேலே ஒரு இரக்கம் காண்பிக்க மாட்டீங்களா அப்படின்னு நம்ம பல நிலைமைகளில் திட்டி இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மளுக்கு இரக்கம் காண்பிக்கூடிய ஒரு கடவுளாக தான் இருக்கிறாங்க. எந்தெந்த தகுந்த காலத்தில் தகுந்த விஷயத்தை ஆண்டவர் செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. அந்த இரக்கம் நம்ம மேலே வரும்போது ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறாங்க. நம்ம அடுத்தவங்க மேலே இரக்கம் காண்பிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பினிஷா. பாய் ஃப்ரெண்ட்ஸ். Better than life, thy loving kindness is better than life. My lips shall praise thee, thus will I bless thee. Thy loving kindness is better than life.
हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம தெய்வம் பத்தி நிறைய பார்த்தோம் ஒவ்வொரு புரோகிராம்லயும் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு தெய்வுள்ள இதயமும் ஒரு தயவான மனசும் நமக்கு வேணும் அப்படினு நம்ம ஜெபிப்போமா நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நல்ல நாளை தந்திருக்கீங்க எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்து வழி நடத்தி இருக்கீங்க எசப்பா இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு தெய்வுள்ள இதயத்தை தாங்க எசப்பா என்ன சூழ்நிலையிலும் ஒரு தெய்வுள்ள இருதயங்களுக்கு வேணும் எசப்பா நீங்கள் எங்கள் மேலே தயவாக வச்சுருக்கீங்க எசப்பா எசப்பா உம்முடைய தயவுனால் உம்முடைய கிருபையினால் எசப்பா இதுவரைக்கும் எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்து வழி நடத்திருக்கீங்களே எசப்பா அதே போல் இன்றைக்கும் எங்களுக்கும் எசப்பா மற்றவங்களுக்கும் தயவாக இருக்கும்படியாக ஒரு நல்ல இருதயமோ ஒரு தயவான இருதயத்தை எங்களுக்கு தரணும் எசப்பா எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 எசப்பா எசப்பா அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நான் எந்த நேரத்துலேயோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிருபையை தாங்க எசப்பா எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா எந்த சூழ்நிலையிலையோ மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நல்ல சமாரியனை போல் எங்களுக்கு கிருபையை தாங்க எசப்பா மற்றவங்க அந்த அடிப்பட்டு கிடந்த அந்த மனுஷனுக்கு அவனுக்கு உதவி செய்யாமல் இருந்தாங்க ஆனால் அந்த நல்ல சமாரியன் வந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் சந்தித்து அவனிடத்துல தயவு காட்டின எசப்பா அதே போல் இன்றைக்கு நாங்களும் அந்த நல்ல சமாரியனை போல் எந்த சூழ்நிலையிலையும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பாத்திரமாக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எசப்பா எசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா தயவான இருதயத்தையும் தயவான மனசையோ மற்றவங்களுக்கு உதவி செய்கிற தன்மை எங்களுக்கு தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமென் Love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. Love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. Love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. Against such things there is no control.